இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு டெக் வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ படிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 10th and 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எந்தெந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதேமாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மேபி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாது, எந்த மாதிரி டெவலப் பண்ணணும், ஸோ எந்த கொஸ்டின் படிக்கணுன்றது தெரியாது. இதுக்கு மட்டும்லாம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்த் அண்ட் டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓல்டு டவுன்லோட் பண்ணணும்னா ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து 2013, 2014, 2015 அந்த மாதிரி இயர் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் 2013 கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் லாங்குவேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தமிழ் விஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோஷியல் சயின்ஸ்லேயும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் விஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெப்சைட், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2017 நிறைய பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கவி குரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th and 11th and 12th கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போது மேக்ஸில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேக்ஸை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் டவுன்லோட நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட போதும். ஸோ இந்த மாதிரி வால்யூம் அண்டு பவர் பட்டன் அழுத்திங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும் இந்த மாதிரி. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் இதுக்காக டவுன்லோட் கூட பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலே போதும். ஒரு நல்ல வெப்சைட், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 11th இருக்குது, 12th இருக்குது, 10th இருக்குது, சேம் மெத்தடு தான். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஸ்டின் பேப்பர் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆப்போட டைப்புள்ள பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஆப் கிளிக் பண்ணுறேன். இது வந்து கவி குரலோட ஆப் தான் இது. ஸோ இதில் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் வேணுனா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு, ப்ளூ பிரிண்ட்டு, கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஸ்லோ லேர்ன்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப் மூலமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் எல்லாமே ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் 1, தமிழ் 2 ஸோ அந்த மாதிரி எந்த விஷன் எந்த இயருக்கு வேணுன்றது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் வேணால் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரும் இங்கிலீஷ் கூட இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் இங்கே படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உரைநடையெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் உரைநடை, கதை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டுரை கூட இருக்குது பாருங்கள், கட்டுரை, கடிதம். ஸோ எல்லாமே நீங்கள் இங்கேருந்து படிச்சுக்கலாம். ஒரு அதாவது வெப்சைட்டில் படிக்கிறத விட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் படிக்கலாம், அதேமாதிரி ஜூம் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டை ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே இங்கேருந்தே படிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இலக்கணம் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே படிச்சுக்கலாம். ஸோ ஒரு சில கேபி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 MB இல்லை 2 MB தான் டவுன்லோட் ஆகும், அதிகமாகலாம் ஒன்றும் டவுன்லோட் ஆகாது.
ஸோ இங்கே பாருங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பர் மெத்தடும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ் நோட்ஸ்னு சொல்லி தனியாக ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சின்ன வயசில் படித்தது. உங்களுக்கு புரியும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லை 12th படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இந்த ஆப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த ஆப்பில் உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த இயர் வேணும், 2012, 2013, 2014 அந்த மாதிரி எந்த இது ஆப்ஷன் வேணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதை வந்து ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா அப்படின்ற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட்டுமே குவாலிட்டியாக தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த ஆப்பில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு புக்கையே கூட டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்லாம் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் தமிழ் டோன் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணது, இது எந்த பேஜ் டவுன்லோட் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 119 பேஜ் அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ யூனிக்காகவும் இருக்குது, நிறைய படிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகம், மார்க் எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் கிடையாது, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ இருக்க கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா படிக்கிறீங்க. ஸோ அதை இன்னும் மார்க் அதிகமாகிறதுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை காய்ஸ், பீஸ் அவுட்.